ஐந்து கரத்தனை ஆணிமுகத்தோனே இன்றின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகாவிற்று வேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் தினம் நம்ம ராசி பலனில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 15/5/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் வைகாசி மாதம் முதலாம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். காலை 6:33 வரை, பின்பு அஸ்தம். இன்றைய திதி ஏகாதசி. காலை 9:50 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு ஏகாதசி உத்தர நட்சத்திரம் காலை வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா முழுசா இன்னைக்கு உத்தரம் முடிஞ்ச உடனே அஸ்த நட்சத்திரம் வந்துடுறது, ஏகாதசி முடிஞ்சு துவாதசியும் வந்துடுறது. இந்த துவாதசிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, இந்த துவாதசி இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். குபேரலட்சுமி ஆராதனை பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அஸ்த நட்சத்திரம் பிள்ளையாரை வென்றதுக்கு ரொம்ப விசேஷம். விநாயக பெருமான விநாயகருடைய அகவல் படுத்து சீதக்கலப செந்தாமரை போம் பாதச்சிலம்பும் பழைய செய்வான் பொன்னர ஞானம் பூங்குழல் வண்ண மரங்கள் சிலதை. இந்த மாதிரி பிள்ளையாருடைய அகவல் பாடுறது விசேஷ பலன்களை தரும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஆதாயமான நாள். ஆனால் ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் நம்ம பண்ணவும் மாட்டோம். இதனால் என்ன லாபம், இதனால் என்ன பிரயோஜனம்? முந்தையில் யதார்த்தமாக இருந்துட்டு இப்போ யதார்த்தமாக இருக்க போகிறதில்ல. இதனால் என்ன பிரயோஜனமாக இருந்துட்டு இருக்கு? பணம் கொடுத்துட்டாலே திருப்பி கிடைக்குமா? பணம் வாங்கிட்டாலே ஏமாற்றப்படாது. இந்த மாதிரி பல்வேறு யோசனைகள் சிந்திக்கக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருந்துட்டு இருக்கு. எல்லா காரியத்திலையும் ரொம்ப அழகாக யோசித்து நமக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்குன்னு பள்ளி சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவேன், வெற்றி பெறுவேன். மேஷராசி என்பர்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், வெஜிடபிள் ஷாப், ஃப்ரூட் ஷாப் வச்சுன்னு இருக்கிற வாளுக்கு அமோகமான பலன்கள், லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு வெற்றி உண்டு. இடம் விட்டு இடம் மாற்றம் லாபகரமாக அமையக்கூடியதாக இருந்திருக்கு. குழந்தைகள் படிப்பில் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சுகமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக முடியும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வெற்றி ஆடும். காலை வேலைகளில் ஒரு சில காரியங்கள் நடக்காது, மத்தியான வேலைகளில் காரியங்கள் அமோகமாக நடக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கிற அந்த நண்பர்கள் மூலமான பல ஐடியாஸ் கிடைச்சு அந்த ஐடியாஸை வச்சு தொழில்கள் வேலை வாய்ப்பில் அப்ளை பண்ணேன். அதன் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். இட சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்தோம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, பில்டிங் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கேட் படித்தவங்களுக்கு, எஸ்ஏபி படித்தவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள், வெளிநாடு வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினத்தில் வெளிநாடு வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பயன்களும் பலன்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களுக்கு நிறைவான நாள். நிறைய காரியங்கள்லாம் இன்னைக்கு அமோகமாக நடக்கும். கணவர் மூலமாக மனைவிக்கும், மனைவி மூலமாக கணவருக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் சேர்த்து வச்சுக்கிறது மூலமாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செய்திகள்லாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும். இன்னைக்கு வேலை 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 வேலைன்னு இருந்துருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது, குடும்பத்துக்காக ஒதுக்கணும், குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு தேவையானது வாங்கிக்கணும், குழந்தைக்கு தேவையானது வாங்கிக்கணும், படிப்புக்காக வாங்கிக்கணும், சேமிக்கணும், இடம் வாங்கணும், இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் வரும். அதெல்லாம் செயலாற்றலுக்கு கொண்டு வருவேன், நிச்சயம் வெற்றி பெறுவேன். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி உண்டு, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, எதிர்பார்ப்புகள் வெற்றியாமை. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 7 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பவர்களே. கடகராசினியர்களுக்கு வரவுகள் கூடி வரும், தேடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். விடாமுயற்சி லாபகரமாக நடக்கும், வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் வாகனத்தில் போகும்போது வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது. யாரேனும் நம்மளுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறா, ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறா, அதில் என்ன பயன் இருக்குது, எதனால் நம்மக்கிட்ட அது சொல்கிறா,
நம்மகிட்ட என்ன குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா சில நேரம் நம்மளை நம்மளை தெரிஞ்சுக்கிறத விட மற்றவன் நம்மளை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஜாஸ்தியாக இருந்துருக்கும். அதனால அவ மூலமாக சில காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், நம்மளை பற்றி விஷயங்கள்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும், எது தப்பாக செய்யுது எது சரியாக செய்கிறோங்கிற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை ரொம்ப வேக வேகமாக செய்கிறது அல்லது பாதி பாதியாக செய்கிறது, ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறோம் பாதி படிக்கிறோம் அப்படியே விட்டுறது, ஒரு காரியத்தை எடுக்கிறோம் பாதி பண்ணுறோம் அதை அப்படியே விட்டுறோம், ஒரு தொழில் எடுக்கிறோம் பாதி பண்ணுறோம் அப்படியே விட்டுறது கிடையாது. அனுபவம் அனுபவம் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு பல்வேறு வேலைகளை மாற்றுறதை விட அதிலே இருந்து காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் வெற்றி பெற முடியும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, எந்த விஷயத்தை எடுத்தாலும் உறுதிபாட்டோடு இருப்பேன், இல்லை செலவானாலும் பரவாயில்ல. அதே தினத்தில் இன்றைய தினத்தில் செலவுகளும் உண்டு. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற அந்த நிகழ்ச்சிக்கு நாலு பேர் சேர்ந்து போகிறா, யார் செலவு பண்ணுறது நான் பண்ணுறேன், ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். இந்த பிச்சு பிச்சு காசு கொடுக்கறதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே மாட்டேன். தாராளமாக செலவு பண்ணக்கூடிய மனோபாவமாக இருக்கும். பொலிட்டீஷியனாக இருந்துட்டுருக்கோ புதிய பதவிகள் வரும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இனிமே எல்லா விஷயங்களும் நான் ஜெயித்து வருவேங்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு செயல்படுவேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட் சம்மந்தமாக, துணி நூல் சம்மந்தமாக, தறி சம்மந்தமாக வச்சுருக்கோம், மில் வச்சுருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வீடு வாஸ்து படி மாற்றணும், வீடு வாங்கி கட்டணும், வேற வீடு வாங்கணும், இதை வித்துட்டு இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு விநாயகர் வழிபாடு நினைத்ததை வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, தாமதமாக ஒவ்வொரு காரியம் காலை வேலைகள் நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக பார்த்து இது அழகாக செயல்படுவேன். தானத்தில் பெரிய தானம் என்ன, கந்தானம் சொல்லுவாள், இன்னொருத்தர் அன்னதானம் சொல்லுவாள், சில பேர் பார்த்தோன்னா நிதானம்னு சொல்லுவாள். நிதானமாக செயல்பட்டேன்னா எல்லா காரியத்தையும் சேர்த்து செயல்பட முடியும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நிதானமாக செயல்பட்டு வெற்றி அடைவேன். மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, ரிப்போர்ட்டராக இருந்துருக்கா, ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பா, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்டேஷனரிஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் லைப்ரரியில் வச்சுட்டு இருக்கிறவங்க, லைப்ரரி வெளியில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் சம்மந்தமாக ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம், வாழ்க்கைக்கெல்லாம் வெற்றி உண்டு. நினைச்ச காரியம் நிச்சயமாக சாதிக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியத்தை செவ்வனே செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, சில நேரங்களில் இருந்த தடங்கல்கள்லாம் போகும். தடங்கள் அப்போதைக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய அனுபவமாக இருக்கும். பாதிப்பு அனுபவம் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாதிக்கும் பொழுது மன வருத்தங்கள் இருக்கும், அனுபவப்படும் பொழுது அதை பற்றி நிறைய சிந்தனைகளும் இருக்கும், ஒரு பாடமாக இருந்துட்டுருக்கும். அது மாதிரி யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுங்கிற பல்வேறு விஷயங்களை பார்த்து தெளிந்து யோசிக்கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். முந்தையெல்லாம் எடுத்தமா கவுத்தமான ஒரு காரியத்தை பண்ணுவில்லை, இப்போ அப்படி இல்லை, யோசித்து 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 ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும். அது உங்களுடைய நன்மைக்கும் பிறருடைய நன்மைக்குமாகவும் இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும், பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான தொழில் பற்றி சிந்தனை பேச்சுக்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் வழக்குகளில் வெற்றி பெறுவில்லை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்கள். விஜயராசி நேர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய பதவிகள் இருந்துருக்கோம், பெரிய இடத்துல இருந்துருக்கோம், ஒரு விஷயத்தை நம்ம சலிச்சோம் அப்படின்னு சொன்னால் பா அவளுக்கு எவ்வளோ டயர்டோ எவ்வளோ வேலையாக இருக்கும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ரெகக்னேஷனே இல்லாமல் இருந்துருக்கோம், சலிச்சோன்னா உனக்கு என்ன சலிப்பு அப்படின்னு கேட்பா. பார்த்துக்கோங்க, ஒரு வேலைக்கு ஒரு ஒரு பதவிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, அதனால் அதை நோக்கி செயல்படுவேல் நிச்சயமாக அந்த பதவிகளை அடையக்கூடிய அற்புதமான காலங்கள் எதிர்காலங்கள்ல இருந்துருக்கு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுமையாக இருந்து பல விஷயத்தை சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பொறுத்தோர் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி பொறுத்து காக்கக்கூடியதாக இருந்துருக்கு. கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கோம், டென்டல் படிச்சுட்டு இருந்த வாழ்க்கலாம், ஸ்கின் சம்பந்தமான டாக்டரேட் பண்ண வாழ்க்கலாம் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். விசா நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை பேச்சுத்துறையில் கஷ்டமாக இருக்கார், ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். விஷயராசி என்பவர்களுக்கு எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான காலங்கள் இன்றைய தினம் அமோகமான நட்சத்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு நடராஜர் வழிபாடு பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேர்களே, யதார்த்த விஷயங்களை பற்றி பேசுவோம். யதார்த்த விஷயங்கள் பல பேருக்கு அது நன்மையாக இருக்கும், பல பேருக்கு அது கசக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச சில விஷயத்தை பற்றி யோசிச்சு 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 பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் முந்தி அப்படி இருந்தேன், இப்போ ஏன் இப்படி இருக்கேன்,
முந்தி அப்படி இருந்தால் ஏன் இப்படி யோசிச்சுன்னு இருக்கின்ற பல்வேறு சிந்தனைகள் சில நேரங்கள் பல பேர் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுவே சில நேரங்களில் பல பேர் இதை கேட்டு கேட்டு என்னடா அது இதையவே சொல்லின்னு இருக்காருன்ற யோசனைகள் இருக்கும். அதனால் பல வாழ்க்கையில் பல விஷயங்களை பற்றி சிந்திக்கிறத இனிமேல் நடக்கிறத பற்றி யோசிக்கிறத யோசிச்சல்னா வெற்றி அடைய முடியும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கா, டெக்ஸ்டைல் சம்பந்தமாக வச்சுட்டு இருக்கிறவா, கார் ஓட்டின் இருக்கா, கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கவாளுக்குலாம் அமோகமான பல சினிமா சம்பந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தனுராசி என்பவர்களுக்கு இல்லைன்னு இல்லாமல் எல்லா காரியங்களும் நிறைவாக முடியறதுக்குண்டான நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பழனி ஆண்டவர் வழிபாடு, வடபழனி ஆண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டா யாருக்கேனும் முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம கவலைப்பட்டு இருப்போம். நம்ம கூட வேலை செஞ்சவன், நம்ம கூட இருந்தவன், நமக்காக வேலை செஞ்சவன் இவளுக்காக கவலைப்பட்டுறோம். திருப்பி அவள் நம்மளை ஏதாவது பேசிட்டு போகும்போது சே உனக்காக தான் இவ்வளோ வருத்தப்பட்டான், கடைசியில் பார்த்தேன் நீ ஏன் இப்படி இருக்க, கணவன் மனைவிக்குள்ளே இவா நினச்ச மாதிரி அவா இல்லை, அவா நினச்ச மாதிரி இவா இல்லைன்னா ஏன் என் சிந்தனைக்கு ஒத்து வரலன்னு நினைப்பான். இல்லை ஒத்து வந்தது, நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருந்துருக்கோம், ஆனால் மற்றவங்களால ஏன் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நம்ம பிறரை பற்றி பேசும்போது தான் நமக்கு பிரச்சனை வருது. உங்கள் வீட்டை பற்றி நீங்கள் பேசுவதோ, எங்கள் வீட்டை பற்றி நான் பேசும்போது பிரச்சனை வருது. இதுலேருந்து ஒரு விடுவு கிடைக்கணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை இன்றைய தினம் அமோகமான தினம். இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களும் சுமூகமாக பேசி இனிமேல் இப்படி பேசப்படாது, எது சரி எது சரியில்லை, குடும்பத்துக்கு எது தேவை எது தேவையில்லை, குழந்தைகளுக்காக நம்ம எப்படி இருக்கணுங்கிற பல்வேறு விஷயங்களை கணவன் மனைவிக்குள்ளே பேசி முடிவெடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சொத்து சம்பந்தமாக, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களே இன்றைய தினத்தில் பேசக்கூடிய தினமாக இருக்கும். அதே சமயத்து எழுத்துப்பூர்வமாக யாருக்கேனும் கொடுக்கும்பொழுது இது சரி வர இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுண்டு அவளுக்கு சிபாரிசு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு தேடி கொடுப்பீங்க. அதே மாதிரி உதவிகள் அவளுக்கு, திருமண காரியங்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பணம் ரீதியாக ஏதேனும் ஒரு உதவி சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகரராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பாஸ்ட் பற்றியே பல நேரங்கள் நடந்தமாக ப்ரெசன்ட் பற்றியும் ஃபியூச்சர் பற்றியும் யோசிச்சல்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3, நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசினியர்களே, மகிழ்ச்சிகரமானது, நிறைய காரியங்கள்லாம் எடுத்தெடுத்து செய்வில், ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுவில். ஆனால் புரட்டா நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு முக்கியமான ஏதேனும் விஷயம் என்ன பண்ணிக்கலாம், புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். ஒரு நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எடுத்த முடிவுகள்லாம் பல பேர் உங்களுக்கு கேலி பேசுவோம், இப்படி பண்ணப்படாது அப்படி பண்ணாது சரி சரியில்லை, உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எதற்காக இது பண்ணலன்னு. உங்களுக்கு சாதகமாக தான் பல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அமோக பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்த்து போட்டு விட்டுவோம், உங்களை பார்த்து பயப்படக்கூடியவளாக இருந்துருப்பாள். எல்லா காரியங்களையும் அமோகமான வெற்றி. அவிட்ட நட்சத்திரத்திற்குவா எதையும் போல்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியதா, காவல்துறைக்காக ட்ரைனிங்க்கு போனவா, பணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குவா, எனக்கு பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவா, நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குகளை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சதய நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அமோகமான பலன். சில நேரங்கள் பல மறதிகள் இருக்கும், பல யோசனைகள் உங்கள் மனசில் இருக்குது, அதில் ஒரு சில காரியங்கள் மறந்துடும். அதனால் காஸ்ட்லியான பொருட்கள் எங்கேயும் கொண்டு போகிறேன்னா மறந்து எங்கேயா வச்சுருவேன், கவனமாக கையில் வச்சுக்கிறது நல்லது. பூரட்டாத நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அமோகமான பலன்கள் உண்டு. ஆனால் இன்றைய தினத்தில் புதிய முடிவுகள் செல்லாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை பார்ப்பேன். யார் எப்படி பேசுகிறா, என்ன பண்ணுறா, யார்கிட்ட என்ன குணங்கள் இருக்குது, என்ன குணங்கள் நம்ம எதை மாற்றிக்கணும், எது சரி எது தவறு, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு என்ன வழி அப்படின்னு பல்வேறு யோசனைகள் மனசில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நெருங்கினவாளாக இருப்பா, உங்களை பற்றி ஏதேனும் பின்னாடி பேசும்போது மனவரசங்கள் இருக்கும். ரொம்ப நெருங்கலவாளாக இருப்பா, உங்களை எதிர்த்து பேசும்போது மனவருத்தங்க இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். சின்ன சின்ன விஷயம் கோபத்தில் பேசுறதுலாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக எதுன்னு வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கூட வேலை செய்கிற வாட்டை எல்லா உண்மைகளும் பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப வாட்டை பேசுறதன் மூலமாக நம்மளுடைய மதிப்புகள் நம்மளே ஏற்கக்கூடியதாக இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து பெறுறதுக்கு உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, லாங்குவேஜ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறா, லெக்சரர் ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கா, டீச்சராக இருந்துட்டு இருக்கா, குருவாக இருந்துட்டு இருக்க வாழ்க்கலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம், ஏற்கனவே நம்ம பார்த்தது மேல் நோக்கு நாள் பத்தி பார்த்தோம் இல்லையா. ஜோதிட ரீதியா மேல் நோக்கு நாள், எந்தெந்த நட்சத்திரம் ஃபர்ஸ்ட், இந்த மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் நட்சத்திர பிரகாரம் தான் வரதே தெரிந்து கொண்டோம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கீழ் நோக்கு நாள்னு சொல்லுவாள். அதாவது கேலண்டரில் பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு கீழ் நோக்கு நாள், எந்தெந்த நட்சத்திரம் அதெல்லாம் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். பரணி, கிருத்திகை, ஆயில்யம், மகம், பூரம்,
விசாகம், மூலம், பூராடம், பூரட்டாதி ஆகிய இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கு நாளாக சொல்லப்படுறது. சரி, இதுக்கெல்லாம் எது நல்லது? கிணறு வெட்டுறது, அது மாதிரி குளம், இந்த குளத்துக்காக தூர்வாரது, குளம் வெட்டுறது, இதெல்லாம் நல்லது. அதேமாரி புதையல், சில பேர் புதையல்லாம் எடுப்போம், புதையலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் எடுத்து படிக்கிறது, அது மாதிரி புராணங்கள், இதிகாசங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கறது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தோட்ட துறவுக்கெல்லாம் வேலி போடுறது, ஃபென்சிங் போடுறது. அது மாதிரி கிரகப்பிரவேசம், நிறைய பேர் கீழ் நோக்கு நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணப்படாது, மேல் நோக்கு நாளில் தான் கிடையாது. பஞ்சாங்கம் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு, கிரகப்பிரவேசம் தாராளமாக அந்த நாளில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கணிதம், அதோ ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறது, அதாவது பழைய முறை அறிவியல்கள், கணிதங்கள், பழைய முறை விஷயங்கள்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உத்தமமாக இருக்குதுன்னு பஞ்சாங்கங்கள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. கீழ் நோக்கு நாள்னு இதெல்லாம் செய்யலாம், இந்த நட்சத்திரமெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருக்குதுன்னு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் மேல் நோக்கு நாள் பற்றிய ஏற்கனவே நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்தது கீழ் நோக்கு நாள்னால் என்ன, இது பேர் என்ன, அதோமுக நட்சத்திரம்னு பேர். மேல் நோக்கு நாளுக்கு ஊர்துவ முக நட்சத்திரம்னு பேர். இது மாதிரி சமமாக இருக்கக்கூடிய திரிமுக நட்சத்திரம்னு சொல்லுவாள். அதை வரக்கூடிய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம், ஜோதிட ரீதியான சூக்ஷமங்களை தெரிந்து கொள்ள போகிறோம் சொல்லி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.